குவாட் மாநாடு உலகத்தினுடைய ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கிறதுல சூப்பராக செயல்படக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினாரா அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சாப்பாடு போட்டு அதற்கு பிறகு அடிக்கிறதுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய வழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விருந்துக்கு பிறகு மோடியை எப்படி எப்படி எல்லாம் கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பார்க்கக்கூடிய நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு புதிதாக விளக்கம் தந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஜப்பான் ஆஸ்திரேலியாவும் இந்த இடத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் பேசுபொருளாக மாறி இருக்கு என்ன நடந்திருக்கு குவான்பா நாட்டில் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஜப்பானுடைய பிரதமர் கிசிடா ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆண்டனி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவினுடைய உய்யாரமாக எண்பத்தி ஓரு வயதை கடந்தாலும் இன்னமும் தன்னுடைய சுயநினைவை பற்றி அக்கறை காட்டாத ஒரு நபராக வளமந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் அவர் தான் சுயநினைவு இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா ஒத்துக்காமல் இருந்தாலும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அவர் மிகச்சிறந்த அறிவா அறிவாளி அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் அந்த அவர் அவருடைய அறிவை அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசாலமான கேள்விக்கான பதிலாகவும் இந்த வீடியோவில் இருக்க போகுது இந்தியா அப்படிங்கிற ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமரை கூப்பிட்டு வச்சு அவர் எப்படி அசிங்கப்படுத்தியிருக்கிறார் இதற்கு இந்தியா எதிர்வினையாற்ற வேண்டிய தேவை இருக்கு ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சொல்லக்கூடிய நிகழ்வில் எதனால நடந்தது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் ஜோ பைடன் நரேந்திர மோடியை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய வகையில சம்பவங்கள் நிகழ்ந்ததா நிறைய பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடுது அதுல பார்த்த காட்சிகள் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஹீஸ் பிரம் ஸ்மால் கண்ட்ரி லைக் அவர் லோ பாப்புலேஷன் இப்படி இந்தியாவினுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மியான அளவில் இருக்கான் ஹீ இஸ் வெரி டீசன்ட் மேன் நல்ல குட் சொல்லி அதுக்கு முன்னாடி அடுத்து பேசக்கூடியவர் யார் ஜோ இப்படி தன்னை பற்றிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமரை அவமானப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்தியன் ஆகிய நமக்கு ஒரு ஓட்டு போட்டு பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவுல நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வு தான் மோடியை பற்றி நமக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறையாக இருக்கலாம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்கலாம் அவர் தீட்டி இருக்கக்கூடிய திட்டங்கள் சார்பாகவும் அவர் ஏற்றி இருக்கக்கூடிய அரசியல் சார்பு கொள்கைகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அவர் போய் நிற்கிறது நம்மளில் ஒருத்தராக போய் நிற்கிறார் அப்படிப்பட்ட அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் ஜோ பைடன் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது வருந்தத்தக்க வகையில் இருக்கக்கூடிய செய்தி தான் தி டெய்லி மெயில் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த குவாட் மாநாட்டினுடைய சிறப்பம்சங்கள் என்ன எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்டது தான் இந்த குவாட் அப்படிங்கிற அமைப்பு ஜி செவன் உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து ஒய்யாரமாக வந்து உலகத்தில் நாங்கள் தான் பெரிய ஆளுங்க பாரு அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கூட்டமைப்பு உருவாக்கி இந்தியா சைனா பிரேசில் அதற்கு பிறகு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்த்துக்குச்சு ஸோ இப்படி இந்த கூட்டமைப்பு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினால பதினேழில் உருவாக்கப்பட்ட இந்த குவாட் அப்படிங்கிற அமைப்பில் நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்தது அதாவது இந்தோ பசிபிக் ஏரியாவில் கடல் எல்லையும் சரி நிலப்பகுதியும் சரி எப்படி கண்காணிக்கிறது எப்படி பாதுகாக்கிறது எப்படி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துறது உள்ளிட்ட வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்ல இதில் ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளால் அதிகப்படக்கூடிய இந்த ஏஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு அமெரிக்கா இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்தி பார்க்கக்கூடிய மக்களை ரொம்ப சிரிப்படையில ஆழ்த்தினார் நரேந்திர மோடி அவரை வரவேற்பதற்காக அமெரிக்காவில் செய்யப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டிசைன் டிசைனாக பாட்டு போட்டிருந்தாங்க மு க ஸ்டாலினுக்கு வெளிநாடுகளில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு மாதிரியே பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அரங்கேறிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த இந்தோ பசிபிக்னில் மிக முக்கியமாக ஒரு பதினைந்து கம்பெனிகள் ஒன்றாக சேர்ந்து மோடியை சுற்றி வட்டமிட்டது அதில் அவர்களும் ஒருத்தர் கூகுள் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிறுவனங்கள் மோடியோட அக்ரிமெண்ட் போடுறதுக்கான விஷயங்களில் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலையை செஞ்சாங்க அந்த வகையில் இந்த இண்டோ பசிபிக் ரீஜியனில் பங்கேற்கக்கூடிய பொறியியல் பட்டதாரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அஞ்சு லட்சம் டாலர் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு மோடி அவர்கள் சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை ரொம்ப குஷியாக இருக்கு பொதுவாக இந்த குவாடு மாநாடு அப்படிங்கிறதே சீனாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறாங்க ஸோ அதை அமெரிக்கா வந்து இந்தியாவிலோட ப்ரோபோட இந்தியாவினுடைய கயரில் ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்குது ஸோ ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவும் இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இந்த குவாடு அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது மாநாடு அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவில் இந்த குவாடுக்கான மாநாடு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் கமலா ஹாரிஸ் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஜெயித்தாரு அப்படின்னா ட்ரம்ப் இந்த தேர்தலில் தோத்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் தேர்தலையே போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு லே லேட்டஸ்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல் சோ இறுதியாக அவர் கமலா ஹாரிஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கூட மறுபடியும் ஒரு டிபேட்டுக்கு நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் கொஞ்சம் ஜகா வாங்கினதாக தான் பார்க்கப்படுது ஸோ ஜோ பைடனை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் உள்ளுக்கு வந்து ஜோ பைடன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய களங்கத்தை கமலா ஹாரிஸால் துடைக்க முடியும் அப்படின்னு இந்தியா நம்புது இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் நேரடியாக இந்திய பிரதமரை அவருடைய வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு அதற்கு பிறகு அனுப்பிச்சு வச்சிருக்காரு குறிப்பாக யுஎன்எஸ்சியில் அதாவது யுனைடெடு நேஷன்ஸ் இருக்காங்கள்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நிரந்தர அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா நம்ம கையிலையும் வீட்டோ அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே ஐந்து நாடுகள் தான் வீட்டோ அதிகாரத்தை வச்சுருக்காங்க பிரான்ஸ் ரஷ்யா சைனா அமெரிக்கா அண்டு யூகே இவங்க தான் அந்த வீட்டு அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட இருந்து ஆறாவதாக ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னா அது பசிபிக் ரீஜியனில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா கையில் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கிறதா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகுது வடகொரியாவுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும் அவங்களுடைய செயற்கைக்கோள் ஏவுகணை உள்ளிட்ட விஷயங்களும் இந்த இடத்துல வருத்தம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதாகவும் பேசியிருக்காங்க அது மட்டுமல்ல பாலஸ்தீனத்தினில் நடக்கக்கூடிய விஷயங்கள் காசாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸை நேரடியாக சந்தித்து நாங்கள் இந்தியா எப்போதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை தகுந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க பங்களாதேஷினுடைய பிரதமர் கூட அங்கே போயிருந்ததா தகவல் ஆனால் பங்களாதேஷினுடைய பிரதமரை இந்திய பிரதமர் வந்து சந்திக்கவில்லை சந்திக்க வாய்ப்பிருந்தும் அவர் சந்திக்க மறுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க வேர்ல்டு பாப்புலேஷனில் முப்பத்தைந்து சதவீதம் வச்சுருக்கக்கூடியது நம்ம இந்தியா இந்த ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்த நாடுகளுடைய இந்தோ பசிபிக் ரீஜியனில் இருக்கக்கூடியது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இதில் ஒரு லட்சம் சிப் டிரான்ஸ்ஃபர் அதாவது செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் தான் இந்த நான்கு நாடுகளும் இந்த நாடுகளுடைய டை அப்படிங்கிறது அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் பெரிய அளவிலான மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டுமல்ல ஐம்பது சதவீத ஆயில் கிரைஸஸ் அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அன்று இறக்குமதி செய்கிறதுல ஆயில் உற்பத்தியிலையும் சரி ஆயுளுக்கான இறக்குமதியிலையும் சரி அந்த வணிகம் அப்படிங்கிறது இந்தோ பசிபிக் ரீஜியன்ல தான் ஐம்பது சதவீதம் நடக்குது அப்படிங்கிறது அப்போ இந்தோ பசிபிக் ரீஜியன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத அமெரிக்கா உணர்ந்து தான் இந்த குவாடுக்கான மாநாடு நடத்துறாங்க இந்த நான்கு நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு உலகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதில் இந்தியாவினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதுங்கிறது அமெரிக்கா உணர்ந்திருக்கு அதே நேரத்தில் முப்பத்தாறு நாடுகள் வந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்ல இருக்கு அதில் நான்கு நாடுகள் பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்திருக்கு உழைப்புக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஜப்பான் ஆஸ்திரேலியாவில் ஏகப்பட்ட கனிமங்கள் இருக்குது நம்முடைய குமரி கண்டத்தினுடைய கடைசி பகுதி தான் இந்த ஆஸ்திரேலியா நிலவு கண்டம் அப்படிம்பாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா நாட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் இந்த குவாடில் வந்து தன்னுடைய பங்களிப்பு பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும் அப்படிங்கறது ரிலேட்டடாகவும் ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் இந்தியா சைடில் இருந்து இந்த மூன் ஷாட் அப்படிங்கிற அந்த மருந்து தயாரிப்பதற்கான பெரிய வேலைகளை இந்தியா வந்து பங்களிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த குவாட் மாநாட்டில் இந்தியாவினுடைய பிரதமர் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இது சைனாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும் இந்தோ பசிபிக் ரீஜன்ல சைனாவினுடைய அந்த கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அவங்க ரொம்ப பண்றாங்க அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் தட தாண்டி ஒய் டுவெண்ட்டி ஏர்கிராஃப்ட் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா சைடில் ஆப்பிரிக்க நாடுகளில் ரஷ்யா எப்படி ஆதிக்கம் செலுத்துதோ அதே மாதிரி இந்த ஏஷியா சைடில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரியான ஒய் டுவெண்ட்டி ஏர்கிராஃப்டெலாம் அவங்க பெரிய லெவலில் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியா மாதிரியான கண்ட்ரியை பூம் பண்ணி விடணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புது ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக சீனா சில காய்களை நகட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் சீனாவினுடைய கடிவாளம் வந்து அமெரிக்கா கிட்ட இல்லாமல் இருக்கிறதுனால டேரக்டாக இந்தியாவை பண்ணி விடுறதுக்கான வேலைகளை அமெரிக்கா செய்யுது ஸோ இது பாசிட்டிவான விஷயங்கள் இவ்வளவு இருக்கும்போது பைடனுடைய ஒரே செயல் மட்டும் இந்த குவாடு மாநாட்டை கசப்புணர்வோடு நகத்துவதற்கான இருக்குதா சொல்கிறாங்க உலக நாட்டினுடைய பல்வேறு தலைவர்களும் அமெரிக்காவில் போய் மோடியை வந்து சந்திச்சிருக்காங்க அமெரிக்காவில் மோடிக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் ஆனால் அதை புறந்தள்ளிவிட்டு இந்த குவாடு மாநாட்டில் ஏற்பட்ட ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்தியாவுக்கு சாதகமாகவும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையிலையும் சீனாவை புறந்தள்ளி இந்தியாவுக்கான அங்கீகாரம் யூஎன்எஸ்சியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பிரகாசப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்தியாவுக்கு இது ஒரு ஒரு நியூஸ் தான் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் இருப்பது